அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை காண வந்த நல்ல உள்ளங்களுக்கு உலகம் வணக்கம். இந்த படம் சாதி மத மொழி வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்டு வேளாண் கொடியே நம்முடைய முதல் கொடி என்பதை உணர்த்துகின்ற படம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நல்ல நல்ல கருத்துக்களை அரசு வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு வெற்றி அரசாக திகழும் என்பது சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே தான் இந்த படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலையுமே நல்ல ஒரு சப்ஜெக்ட், அதாவது கருத்துக்களை கொண்டுட்டு போது, யாரையும் காழ்ப்புணர்ச்சியாகவோ அல்லது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தூண்டுகின்ற வகையில் எதுவும் இல்லாது ஒரு சிறப்பான ஒரு காட்சியை அமைகிறது. அதுவும் பாருங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற நிகழ்வுக்கு முன்னாலேயே ஒரு மனித நேயத்துடன் அவர் வந்து இதை செஞ்சு கொடுக்குற உதவிக்காக அவருக்கு நெட்டுகின்ற பொழுது காப்பாற்றுறாங்க. காப்பாற்றின பொழுது தான் அந்த இடத்துல நம்ம என்ன மக்கள்கள் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க என்பதை காமிக்கின்றது. ரெண்டாவது, அவருக்கு ரத்தம் வந்து கொடுத்து அவரை காப்பாற்றுகின்ற நிகழ்வு உண்மையிலேயே அது மனம் நெகிழக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்தது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பாதிப்பு இருக்கும். எனக்கு படமே பாதிப்பாகிறது. அவசியம் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஜனரஞ்சகமான படம் என்பது சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அனைவரும் பாருங்கள். அதுவும் நம்முடைய மக்கள்கள் அணியணியாக திரண்டு குடும்பம் குடும்பமாக வந்து பாருங்கள். அதுதான் உங்கள் நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. பிறரையெல்லாம் வாழ வைத்தேன்னா நான் சேற்றில் கை வைச்சோம், பிறருக்கு வந்து சோத்திர கை வச்சாங்க. இன்றைக்கி அரசியலிலும் சினிமா துறையிலும் மாஸ் மீடியா, இந்த மீடியா ரெண்டையும் நான் கையில் எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இந்த படங்களை, இதற்கடுத்து வருகின்ற சாயம் போன்ற பல்வேறு படங்கள் வர இருக்கின்றது. பல்வேறு இயக்குநர்கள் திரைமறைவிலே இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த இயக்குநர்கள் ஒரு 100 பேர்கள் கதையுடன் இருக்கின்றார்கள். அதே மாதிரி மியூசிக் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, வசனகர்த்தா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளிக்கொண்டது நம்முடைய காலத்தினுடைய கட்டாயம் என்பதை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.